ஏற்காடுலாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஜோடி நாலு ஜோடி வந்திருக்கு ஏர் மாடுங்க இந்த வாரத்தில். ஸோ எல்லாம் தரமான வளர்ப்பு காளை தான் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்து ஒரே ஹைட்டில் வந்து வளர்க்குறதுக்கு வந்து எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ணா இதெல்லாம் என்ன ரேட் சொல்லிடுறீங்க? 55,000 ரூபாய் வந்து ரேட் சொல்லியிருக்காங்க. இது பல் வச்சிச்சானா? இன்னும் பல் வைக்கல. பல் இன்னும் வைக்கல இந்த கண்ணெல்லாம். இங்கே ஒரு ஏர் மாடுங்க இருக்கு. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் போகுதுன்னு தெரியல, அண்ணங்கிட்ட கேட்கலாம். அண்ணா இதெல்லாம் என்ன ப்ரைஸ், என்ன ரேட் போ சொல்லியிருக்கீங்க? தெரியுதுங்களா? ஒரு 80 ரூபா போங்க. என்ன ஒரு 80 ரூபாயிரம் போகும்? 80 ரூபா போகும். என்ன பல்லு? நாலு பல்லு. ரெண்டு நாலு பல்லு. ஏர்லாம் பழகிறீங்க? ஏர் நல்லா ஓடுது. ஏர் நல்லா ஒரு வருஷமும் ஓட்டி. ஆ சரி சரி சரி. எந்த ஊரில் தானே வந்திருக்கு? புதுப்பூங்குளம். புதுப்பூங்குளம், ஜமனபுரம். சரி 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 சரி. புதுப்பூங்குளத்துலேருந்து வந்திருக்கு. ஏர்லாம் பழகிருக்காங்களாம். ஸோ வாங்கிட்டு போகிறவங்க வந்து ஏர் எல்லாம் பழக தேவையில்லை. ஸோ அப்படியே ஏர் வந்து ஓட்டலாம். வந்து 80,000 ரூபா வந்து ரேட் வந்து சொல்லியிருக்காங்க அண்ணா. ஸோ 80,000 ரூபா ரேட்டு வந்து மாடுங்கள்லாம் வந்து தரமாக இருக்குது. ஸோ காலையெல்லாம் ஸோ ஏர்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு அப்படியே ஓட்டலாம். ஸோ அந்தளவு ஏர்லாம் பழகிருக்காங்களாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏர் மாடு ஜோடி. ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா பில்லை, செகல் பில்லை சொல்லுவாங்க. தம்பி இது என்ன பல்லு தம்பி? பல்லு போடலண்ணா. இன்னும் பல்லு போடல. என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க? வர முடியல. என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க? தெரியலையே. தெரியலையா? யாருக்கு மாடு? ரேட் சொல்கிறது கூட அவ்வளோ ரேட் சொல்கிறதுக்கு வந்து தனியாக வந்து ஆள் இருக்காங்களாம். ஸோ அதனால் ரேட்டெல்லாம் வந்து தெரியல. ஸோ ரெண்டு ரெண்டு பல்லு காளை, ஏர் காளைகள். ஸோ நிறைய ஏற்காலைகள் வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, சில பேர் வந்து கேட்டால் வந்து பதில் வந்து சொல்கிறதில்ல. ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்கணும் அவசியமும் இல்லை. ஸோ பதில் சொல்கிறவங்ககிட்ட வந்து நம்ம கேட்கலாம். நிறைய ஏற்காலையில் வந்திருக்கு. ஸோ வந்து சில பேர் கேட்டிங்கன்னா ரேட்டெல்லாம் கேட்டால் வந்து சில பேர் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா ரெண்டு பல் வச்ச காலை தான். எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 70,000-80,000 ரூபாய்க்கு வந்து ரேட் வந்து போயிட்டுருக்குது. ஸோ சிங்கிள் காளையாக அப்படியே வாங்கினோன்னா ஒரு 30,000-ல இருந்து ஒரு 40,000 வரைக்கும் ஒவ்வொன்று வந்து நல்ல தரமான காளைகள், நாலு பல் இந்த மாதிரி வச்சுருக்கிற காளையெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 15,000-ல இருந்து 40,000 வரைக்கும் போயிட்டுருக்குது. இங்கே ஒரு நாட்டு பசுமாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அக்கா பிடிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ ரேட்டு, என்ன பல், எத்தனை கண் போட்டிருக்கு, எவ்வளோ பால் கறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கலாம். எத்தனை பல்லுக்கா இது? சரி பல்லு. ஓகே. எத்தனை கண்ணுக்கா போட்டு வரீங்க இது வரைக்கும்? மூணு கண்ணு போட்டிருக்க. ஓகே. எவ்வளோ ரேட் சொல்லியிருக்கீங்க? காலையில ஒரு நாலு வரும், சாயந்தரம் மூணு வரும். 7 லிட்டர் ஏன்னா நாட்டு மாடு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 லிட்டர் வந்து கறக்குன்னு சொல்லிக்கிறாங்க. காலையில் ஒரு 4 லிட்டர் கறக்குமா. ஸோ ஈவினிங் டைமில் வந்து ஒரு 3 லிட்டர் கறக்கும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. இங்கே லோக்கல்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாடு வந்து நல்லா தரமாகவே இருக்குது.
ஜமனபுதூர் இப்போ ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்க அந்த மாடு ஆமாம் இந்த மாடு ரேட் என்ன சொல்லிருக்கீங்க இது ஒரு 47 ரூபா அந்த கொடுக்குறேன் ஓகே ஓகே வீட்டான அக்கா வந்து வீட்டான மாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாடு வந்து சேல்ஸு தானே கொடுக்க போறீங்க சேல்ஸுக்கு தான் ஓகே ஓகே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிங்கண்ணா அப்படி 99 43 93 83 86 உங்கள் பேர் சொல்லிடுங்க பாண்டரங்கன் உங்களை காண்டாக்ட் பண்ணோன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ணன் காண்டாக்ட் பண்ணணும் ஸோ அண்ணன் வந்து உங்கள் ஊர் அதெல்லாம் சொல்லிடுங்க ஜமனபுதூர் பச்சைமன் வட்டம் ஓகே 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 நீங்கள் வந்து யாருன்னா கால் பண்ணாலும் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி என்ன ரேட்டு எப்படி வரணும் அப்படின்றத வந்து டீட்டெயில்ஸ் ஆ ஓகே ஓகே தேங்க்யூ மற்றப்பள்ளி மாட்டு சந்தையில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஜெர்சி கிராஸ்ங்க எல்லாம் விற்பனைக்காக வந்து வந்திருக்கு லைனாக வந்து நிற்க வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறவை மாடுகள் ஜெர்சி கறவை மாடுகள் இந்த பக்கம் நிற்கும் எச்சப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ எல்லாமே வந்து ஜெர்சி ஜெர்சினுங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லைனில் ஃபுல்லாகவே ஜெர்சினுங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து லைன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே கச்சா மச்சான எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியே நிற்குவாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா லைனாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஹெச்அப் மாடுங்க இதான் பாருங்கள் எல்லாமே லைனில் நிற்கிது பாருங்கள் மாடுங்க எல்லாமே கண்ணுலேருந்து பெரிய மாடு வரைக்கும் நிற்கிது சினை மாடு எல்லாமே ஒரே லைனில் நிற்கிது எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸு மட்டும் ஒரு லைனில் ஹெச்எப் மாடுங்கள்லாம் அந்த பக்கம் நிற்கிது ஸோ இன்றைக்கி வந்து கூட்டமாக இருக்குது கொஞ்சம் மற்றப்பள்ளி சந்தையில் ஒன்று ரெண்டு ஹெச்எப்பு கூட மிக்ஸ் ஆகி நிற்கிது ஹாய் ப்ரோ என்ன ப்ரோ எப்படி போயிட்டுருக்கு வியாபாரம் இன்னைக்கு இப்போதான் வந்துருக்குது காலில் கொஞ்சம் மந்தமான நிலையில் தான் இருக்குது இப்போ கொஞ்சம் மாடுங்கள்லாம் கொஞ்சம் டல்லாக தான் போயின்னு இருக்குது வியாபாரம் கூட இனிமேல் போக தான் பார்க்கணும் எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க நாம் ஒரு மாடு தான் கொண்டு வந்துருக்குது ஹெச்எப் மட்டும் தான் கொண்டு என்ன ப்ரைஸ் இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல ஒரு ஓனர் வந்துருக்குறாரு ரெண்டு பல் போட்டு இருக்கு பல் வச்சு ஒரு 20 ரூபா அந்த மாதிரி லெவலுக்கு போகும் இந்த மாடு என்ன ரகணா அது சார் இது இந்த மாடு என்ன ரகணா அது இது ஜெர்சி ஜெர்சியா ஜெர்சியில் இது இது கலர் வந்து எந்த சிவாஜி ஹெச்எப் இது சிவாஜி ஹெச்எப் ஓகே 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 இப்போ கண் எத்தனை கண்ணா அது இது ஃபஸ்ட்டு கண்ணு ஃபஸ்ட்டு கண்ணு எவ்வளோ ரேட்டு சொல்லிடுறீங்க 35 சொல்லிக்கிறேன் 35 சரி 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 சிவாஜி ஹெச்எப் தான் 35,000 வந்து ரேட்டு சொல்லியிருக்காங்க அது கண்ணு